அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற குரூப் 4 எக்ஸாம் இல்லை டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற குரூப் 2 எக்ஸாம் இல்லை குரூப் 1 எக்ஸாம், ஸோ இந்த எக்ஸாம்லாம் வந்து நம்ம எப்படி வந்து வெற்றி பெறது, எப்படி பாஸ் பண்ணுறது, அதுக்குரிய வழிகள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பர்டிகுலராக இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து குரூப் 4 எக்ஸாம் 2018 குரூப் 4 எக்ஸாம் 2019 இந்த ரெண்டு எக்ஸாமுடைய கேள்வித்தாள்களை எடுத்துக்கிட்டு அதில் எப்படி வந்து ஒவ்வொரு பாடத்திட்டத்திலிருந்தும் பாடத்திட்டத்துடைய பகுதியிலிருந்தும் ஒவ்வொரு டாப்பிக்கிலிருந்து எப்படிலாம் வந்து மதிப்பெண் வந்து கேட்டிருக்காங்க, எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ ரெண்டு வருட கேள்வித்தாளர் நான் வந்து இதில் வந்து பகுப்பாய்வு பண்ணியிருக்கேன், அனலைஸ் பண்ணியிருக்கேன். அனலைஸ் பண்ணி அதை ஒரு டேட்டாவாக நான் உங்களுக்கு தர்றேன். அப்போ எதுக்கு இந்த டேட்டாவாக தரேன்னா, இந்த மாதிரி நம்ம ஆராய்ந்து பார்க்கும்பொழுது அந்த பர்டிகுலர் பாடப்பகுதியுடைய வலிமை, அந்த பாடப்பகுதியின் முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சு படிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய வெற்றிக்கு ஒரு நல்ல ஒரு படியாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இங்கே நான் பாட தலைப்புகளை முதல் பார்க்கும்பொழுது தமிழ் ஆங்கிலம் இது கட்டாயம் கம்பல்சரியாக வந்து 100 கேள்விகள் வந்து தமிழ்லேருந்தோ இல்லை ஒருவேளை ஆங்கிலம் எடுத்திருந்தால் ஆங்கிலத்திலேருந்தோ 100 கேள்விகள் வந்து நமக்கு வந்துடும். இரண்டாவதாக கணிதம் மேக்ஸு இதில் கட்டாயம் வந்து 25 கேள்விகள் 2018 எக்ஸாம்லேயும் 25 கேள்விகள் 2019 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் கேள்வித்தாள்லையும் வந்திருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கணிதம்ங்கிறது கட்டாயம் வந்து ஒரு முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அதிலிருந்து கட்டாயம் வந்து 2018 25 கேள்வி வந்திருக்கு, 2019 25 கேள்வி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து வந்து வரலாறு ஹிஸ்ட்ரி இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம். ஸோ இந்த பகுதியிலிருந்தும் பார்த்திங்கன்னா 2018 தேர்வில் 13 கேள்வி, 2019 தேர்வில் 13 கேள்வி கேட்டிருக்கான். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதுலேயும் வந்து மாற்றம் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த பகுதியும் வந்து ஒரு கணிதத்துக்கு அடுத்து இது ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஏன் முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த பகுதியிலிருந்து கேள்விகள் எண்ணிக்கையை குறைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. சார் நான் எப்படி சார் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இரண்டு வருட கேள்வித்தாள்களை வந்து ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அடுத்து பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் இதில் பார்த்திங்கன்னா வந்து 2018 கேள்வித்தாளில் 9 கேள்வியும் 2019 கேள்வித்தாளில் 7 கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கிறது. அப்போ ரெண்டு கேள்வி வந்து குறைந்திருக்கு. இது யூஸ்ஃபுல்லாகவே வந்து பொதுவாகவே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கேள்வி இரண்டு கேள்வி இல்லை 3 கேள்வி மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். அடுத்து 5வது தலைப்பு இந்திய அரசமைப்பு பாலிடிக்ஸ். ஸோ இந்தியில் அரசமைப்பு பாலிடிக்ஸ் இதில் 2018 7 கேள்வியும் 2019 தேர்வு வந்து 17 கேள்வியும் கேட்கப்பட்டுள்ளது. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2019 ஒரு 10 கேள்விகள் அதிகமாக கேட்கப்பட்டுள்ளது. நம்மளது இது சில சமயம் நடக்கும், எடுக்கக்கூடிய ஆசிரியரை பொறுத்து எடுக்கக்கூடிய நபரை பொறுத்து சில குறிப்பிட்ட தலைப்புகளில் மாற்றம் அதிகமாக காணப்படலாம். அடுத்து புவியியல் ஜாக்ரஃபி இதில் பார்த்திங்கன்னா வந்து 2018 3 கேள்வியும் 2019 11 கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்ம பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா வந்து நமக்கு வந்து 3 கேள்வி 11 கேள்வி 8 கேள்வி வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. இது எப்படி சார் நடந்துச்சு அப்படிங்கும் பொழுது எடுக்கக்கூடிய அந்த நபரை பொறுத்து சில தலைப்புகளில் அதிகமான மாற்றங்கள் ஏற்படலாம். அறிவியல் சயின்ஸ் இதில் வந்து பொதுவாக வந்து 2018 15 கேள்வி 2019 18 கேள்வி கேட்டிருக்கான். ஸோ இங்கேயும் நம்ம பார்க்கும்பொழுது அறிவியலுங்கிறப்ப அதில் வந்து 4 உட்தலைப்பு இருக்குது, இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. இதில் இயற்பியலிருந்து ஒரு 4 கேள்விகள், வேதியியலிருந்து 3 கேள்விகள், தாவரவியலிருந்து 3 கேள்விகள், விலங்கியலிருந்து 5 கேள்விகள். இதுவும் வந்து நிலையானதில்லை, மாறக்கூடியது. மற்ற
மற்றும் பொதுவாக அறிவியல் என்றால் அது 17 to 18 அளவு கேள்விகள் கட்டாயம் வரக்கூடும். அடுத்து 8வது தலைப்பு நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 2018 25 கேள்வியும் 2019 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 கேள்வியும் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நடப்பு நிகழ்வுகள் 2019 குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப இதுவும் வந்து அவர் வந்து 2019 பொறுத்த வரைக்கும் புவியியலையும் இந்திய அரசியமைப்புலையும் கேள்விகள் அதிகமாக கேட்டதுனால வந்து என்ன பண்ணிட்டார், அந்த அதோடைய கேள்வியின் எண்ணிக்கை இங்கே வந்து நடப்பு நிகழ்வுகளில் குறைஞ்சிருச்சு. அதான் காரணம் 2019. அடுத்து 9வது பாடத்திட்ட பகுதி வந்து பொது அறிவு தகவல் அல்லது ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா வந்து 2018 மூணு கேள்வியும் 2019 மூணு கேள்வியும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து சரிசமமாக தான் இருக்குது. அப்போ இந்த இது மாறுபடுமான்னு கேட்டால் ஒரு மாறுபடலாம், ஒரு மூணு கேள்விங்கிறப்போ இங்கே 5 கேள்வி வரலாம். ஸோ அதிகபட்சம் நம்ம 5 கேள்விகளை எதிர்பார்க்கலாம் பொதறிவு ஜென்ரல் நாலேஜிலிருந்து. ஸோ பொதுவாகவே வந்து இந்த 9 தலைப்புகளிலிருந்தும் எப்படிலாம் வந்து நமக்கு வந்து மார்க்க வெயிட்டேஜ் வந்திருக்கு கேள்வித்தாளில் மதிப்பெண் இப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ஆராய்ந்து பகுப்பாய்வு பண்ணி பார்க்குறோம். ஏன் இப்படி பார்க்குறோம்னா, இப்படி பார்க்கும் பொழுது இப்படி பார்த்து நாம் தேர்வுக்கு தயாராகும் பொழுது அது வெற்றிக்கான படியாகவும் வெற்றிக்கான பாதையாகவும் இருக்கும் என்பதில் எல்லளவும் மையமில்லை. இதில் ஒன்று நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது, இந்த மதிப்பெண்கள் அப்படியே இதுதான் கான்ஸ்டண்டாக சார், இதே நிலையானதா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது வந்து மாறலாம். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு 2 மார்க்கு 3 மார்க்கு 2 கேள்வி 3 கேள்வி அளவு மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த மார்க் வெயிட்டேஜ் குவஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்பயுமே ஒரு எக்ஸாமுக்கு தயார் பண்ணும் பொழுது அந்த பழைய கேள்வித்தாள்களை எடுத்து அதை இப்போ ஒரு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அடுத்து எப்படி படிக்கலாம் என்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். ஸோ இதை அடிப்படையாக கொண்டு தேர்வுக்கு தயாராகுங்கள். வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.